சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்சி கோச்சிங் சென்டரில் TNTET 2022 TNPSC 2022 TNPSC எல்லா குரூப் எக்ஸாமும் TNTETல பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுக்குமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுக்குமே நம்ம வந்து டெஸ்ட் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது லிமிட்டட் ஷீட்ஸ் மட்டும்தான். ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டில் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பெர் மந்த்துக்கே உங்களுக்கு 500 தான். டெய்லி வேலிட் கொஸ்டின்ஸ் வரும், போர்ஷன்ஸ் நாங்கள் முதலே கொடுத்துருவோம். நீங்கள் கவர் பண்ணிவிட்டு டெஸ்ட் அடிங்க, டெய்லி கொஸ்டின்ஸ் வரும். இந்த டெஸ்ட் நீங்கள் அடித்தா மட்டும்தான் உங்களால் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். நீங்கள் சாம்பியன்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் மறக்காமல் சாம்பியன்ஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பெர் மந்த்துக்கே 500 தான். ஒரு டெஸ்ட்டுக்கு தான் எல்லோரும் 500 வாங்குறோம், நம்ம பெர் மந்த்துக்கே 500 தான் வாங்குகிறோம். அதே மாதிரி உங்கள் கொஸ்டின்ஸ் எடுக்கிற நாங்கள் எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி டிஎன்டெட் டிஆர்பி பாஸ் பண்ண பேட்ச் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுக்கோம். ஸோ நிறையா ஷார்ட்கட்ஸ் கொடுப்போம், எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களும் கொடுப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பெர் மந்த்துக்கே 500 ரூபாய் தான் சொல்லியிருக்கோம். டெய்லி டெஸ்ட்டு வரும், வேலிட் கொஸ்டின்ஸ். எப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னா பிப்ரவரி 2022 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களால் ஜெயிக்க முடியும்னு நினைங்க. வணக்கம். சாம்பியன்ஸ் அகாடமி TNPSC கோச்சிங் சென்டர் TNPSC ஃப்ரீ டெய்லி லேட்டஸ்ட்டில் இன்றைக்கி பார்க்க போகுது 39. நேற்று வந்து வினா வங்கி தொகுப்புகள் பார்த்துருந்தோம், பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம். அதோடய லிங்க்கும் இந்த வீடியோ பதிவு கீழே இருக்குது. அதில் 50 வீடியோக்கள் இருக்குது. ஒவ்வொரு வீடியோலேயும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து 200 to 500 இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எஃப்எம் ப்ரோக்ராம்ஸோட கொஸ்டின்ஸும் இருக்குது, ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் லைட்டஸ் 39 பார்க்கலாம். இன்றைக்கி டேட் 31/1/2022. படிக்க வேண்டிய பாடப்பகுதி நேற்று சொல்லியிருந்தோம். கோபாலபுரத்து மக்கள் மற்றும் திருக்குறள் கொடுத்துருந்தோம். சாம்பியன்ஸ் அகாடமி TNPSC வந்து இன்றைக்கி அந்த ரெண்டு டாப்பிக்கில் முக்கியமான கேள்வியை மட்டும் கவர் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து அடுத்தது உங்களுக்கு டெஸ்ட்டு சீரீஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதோட கொஸ்டின்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆன உடனேயே நீங்கள் வந்து டெஸ்ட்டு சீரீஸ் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடலாம் டெய்லி. இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அந்த கோபாலபுரத்து மக்கள் திருக்குறள் அந்த ரெண்டு டாப்பிக்லேருந்து. அடுத்து படிக்க வேண்டியது கொஞ்சம் நிறையாவே கொடுக்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் முக்கியமான கேள்வி பதில்கள். இது TNPSC TNTET PGTRB மூணுக்குமே வந்து இந்த கேள்வி பதிலெலாம் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். கோபல்ல கிராமம் நூலின் ஆசிரியர் யார்? கோபல்ல கிராமம் நூலின் ஆசிரியர் யார்? சரியான பதில் ராஜநாராயணன். சரியான பதில் ராஜநாராயணன். கோபல்ல கிராமம் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜ நாராயணன். புக்கு இல்லாதவங்க கவலையே இல்லை, இந்த முக்கியமான கேள்விகள் கொஸ்டின் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஒரு கிளான்ஸ் மட்டும் வாங்கி வாட்ச் விட்டால் கூட போதும் மீதி எல்லாத்தையும். அடுத்த கேள்வி. கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை எழுதியவர் யார்? கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை எழுதியவர் யார்? சரியான பதில் ராஜ நாராயணன். சரியான பதில் ராஜ நாராயணன். கரிசல் வட்டார சொல் அதிகாரத்தை உருவாக்கியவர் யார்? கரிசல் வட்டார சொல் அதிகாரத்தை உருவாக்கியவர் யார்? ராஜ நாராயணன். கரிசல் வட்டார சொல் அதிகாரத்தை உருவாக்கினது யார்? ராஜ நாராயணன். அடுத்து ராஜ நாராயணன் அவர்கள் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகளை எவ்வாறு அழைக்கப்பட்டது? ராஜ நாராயணன் அவர்கள் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? சரியான பதில் கரிசல் இலக்கியம். சரியான பதில் கரிசல் இலக்கியம். அடுத்து காய்ந்ததும் கொடுக்கிற பெய்ததும் கொடுக்கிற மலையை சார்ந்தது. இந்த இடத்துல பிரிண்டிங் மிஸ்டேக், மலை வந்து இந்த லை வராது, பிரிண்டிங் மிஸ்டேக்காக பார்த்துக்கோங்க. மலையை சார்ந்தது வாழ்கின்ற மானாவரி மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியம் எது? கரிசல் இலக்கியம். காய்ந்ததும் கொடுக்கிற பெய்ததும் கொடுக்கிற மலையை சார்ந்து வாழ்கிற மானாவரி மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லும்
இலக்கியம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கரிசல் இலக்கியம். சரியான பதில் கரிசல் இலக்கியம். அடுத்து திருச்சி மாவட்டத்தில் உள்ள உறையூர் பற்றி கரங்கு இசை விழாவின் உரந்தை என்ற அடிகள் எந்த நூலில் கூறப்பட்டுள்ளது? திருச்சி மாவட்டத்தில் உள்ள உறையூர் பற்றி கரங்கு இசை விழாவின் உரந்தை அப்படிங்கிற அடிகள், கரங்கு இசை விழாவின் உரந்தை என்ற அடிகள் எந்த நூலில் கூறப்பட்டுள்ளது? அகநானூறு. சரியான பதில் அகநானூறு. சரியான பதில் அகநானூறு. அடுத்து கோபல்ல கிராமம் நூலானது எந்த ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதை பெற்றது? 1991. கோபல்ல கிராமம் நூலானது எந்த ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது? 1991. இதில் முக்கிய கேள்வி பதில்கள் எதிர்பார்க்குறோம் டிஎன்டெட்டு டிஎன்பிஎஸ்சி பிஜிடிஆர்பிக்கு. வீடியோ பற்றிய கருத்துக்கள் இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். டெஸ்ட் சீரியஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கடுத்து நீங்கள் உடனே ஜாயின் பண்ணிடலாம். கோபல்ல கிராமம் நூலின் ஆசிரியரோட சொந்த ஊர் எது? கோபல்ல கிராமம் நூலோட ஆசிரியரின் சொந்த ஊர் இடைசேவல். சரியான பதில் இடைசேவல். அடுத்து உரையூரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் என்ற திருக்குறள் பற்றி கூறும் கவிதை எழுதியவர் யார்? உரையூரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் என்று திருக்குறள் பற்றி கூறும் கவிதையை எழுதியவர் யார்? சரியான பதில் அறிவுமதி. சரியான பதில் அறிவுமதி. இனிமையின் இன்னாத தியாதனின் இன்மையே இன்னாதது. மறுபடியும் வாசிக்கிறேன். இனிமையின் இன்னாத தியாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? சொற்பொருள் பின்வரும் நிலையணி. சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்து குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்னகத்தொன்று உண்டாக செய்வான் வினை. இக்குறப்பாவில் பயின்று வந்துள்ள அணி எது? திரும்பி வாசிக்கிறேன். குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்னகத்தொன்று உண்டாக செய்வான் வினை. இக்குறப்பாவில் பயின்று வந்துள்ள அணி எது? ஓமை அணி. இக்குறப்பாவில் பயின்றுள்ள அணி எது? ஓமை அணி. அடுத்து வேலோடு நின்றான் இடுவன் போலும் கோளோடு நின்றான் இரவு. வேலோடு நின்றான் இடுவன்றது போலும் கோளோடு நின்றான் இரவு. இக்குறப்பாவில் பயின்று வந்துள்ள அணி எது? ஓமை அணி. வேலோடு நின்றவன் அந்த குறப்பாவில் பயின்று வந்துள்ள அணி எது? ஓமை அணி. மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரி யாம் கண்டதில். மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரி யாம் கண்டதில் என்ற குறளில் எந்த அணி பயின்று வந்துள்ளது? ஓமை அணி. எந்த அணி பயின்று வந்துள்ளது? ஓமை அணி. அடுத்து பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்லது இல்லை பொருள். பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்லது இல்லை பொருள் என்னும் குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி எது? சொற்பொருள் பின்வரும் நிலையணி. சரியான பதில் சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்து ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனின் பெயர் என்ன? ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனின் பெயர் என்ன? பெப்பர். இயந்திர மனிதனின் பெயர் என்ன? பெப்பர். சரியான பதில் பெப்பர். அடுத்து தமிழக வணிகர்கள் அடிக்கடி வந்து செல்லும் காண்டன் நகரில் கட்டப்பட்டுள்ள சிவன் கோயிலில் யாருடைய சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது? சோழர்கள். யாருடைய சிற்பங்கள்? சோழர்கள். திரும்பி வாசிக்கிறார்.
தமிழக வணிகர்கள் அடிக்கடி வந்து செல்லும் காண்டன் நகரில் கட்டப்பட்டுள்ள சிவன் கோயிலில் யாருடைய சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது? சோழர்கள். அடுத்து நாளை தேர்வுக்கான பாடப்பகுதி எதுன்னு பார்ப்போம். நான்காம் தமிழ் மணற்கேணி நிலாமுற்றம், இது மூணுமே வந்து பத்தாம் வகுப்பு தமிழில் தான் இருக்குது. நம்ம வந்து நான்காம் தமிழ் முழுவதுமே நாளைக்கு கவர் பண்ணுவோம். அதனால் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய முக்கியமான கேள்விகள் நாளைக்கு வரும். அதனால் நாளைக்கு நீங்கள் படிக்க வேண்டிய பகுதி வந்து பத்தாம் வகுப்பு தமிழில் நான்காம் தமிழ் அப்படிங்கிற அந்த பகுதியை முழுவதுமாக படிச்சிருங்க. அதில் ஒரு நாலு அல்லது ஐந்து பிரிவு இருக்கும், அதை முழுவதுமாக படிச்சிருங்க. அதிலேருந்து கேள்விகள் கேட்கப்படும். இங்கே வந்து உங்களோட பேர் எழுதிக்கோங்க, கேள்வி பதில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இன்றைய தேர்வு வந்து உங்களுக்கு முடிவடையுது. நாளைக்கு தேர்வு 40 சந்திப்போம். சப்மிட் இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் ஆயிரும் டெஸ்ட்டு. இந்த வீடியோ பதிவு கீழே டெஸ்ட்டோட லிங்க் இருக்குது. ஸோ டெஸ்ட் அடிச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த லைவ் டெஸ்ட்டை வந்து நான் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாமே கவர் ஆகி நல்லா படித்த மாதிரி இருக்கும். அந்த ரெண்டு பகுதியும் நீங்கள் முழுவதுமாக படித்த மாதிரியே இருக்கும். டிஎன்பிஎஸ்சி, டிஎன்டெட், பிஜிடிஆர்பி எல்லாத்துக்குமே தினமும் உங்களுக்கு இலவச தேர்வு நடக்குது. நம்மளுடைய சாம்பியன்ஸ் அகாடமி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன யூஸஸ்? ஃப்ரீ டெய்லி லைவ் டெஸ்ட், ஃப்ரீ கொஸ்டின் பேங்க்ஸ், ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ், இது எல்லாமே டெய்லி உங்களுக்கு நடக்குது. ஸோ அதுக்குரிய லிங்க் இந்த வீடியோ பதிவு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி படிங்க. எல்லாமே இலவசம் தான். தமிழ்நாட்டிலேயே சிறந்த இலவச பயிற்சி நிலையம் சாம்பியன் இலவச பயிற்சி நிறுவனம். எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி, டிஎன்டெட், பிஜிடிஆர்பியில் பாஸ் பண்ணவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த சேனலை நடத்துகிறோம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.